வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடியை இழுத்து கட்டி அதற்கு மேல் ஒரு எலிசபெத் ராணி தொப்பி போட்டு முக்கால் காலுக்கு ஒரு கால்சராய் போட்டு மூக்கில் ஒரு பெரிய வளையத்துடன் வந்த அந்த பெண் பார்க்கிங்கில் அந்த பசாட் காரை கண்டுபிடித்து ஏறி பின்னால் அமர்ந்தாள். லாவகமாக சீறி பாய்ந்தது அந்த கார். என்ன மாட்டிக்கலையே என்ற அந்த நபரின் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் தொலைபேசி அடிக்க, சந்திரிகா உன்னை யார் இவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ண சொன்னா? இங்கே அந்த சைலஜாவை பார்த்தேன். அப்பா அடி என்னம்மா பேசுகிறா, அவளுக்கு இருக்கிறது நாக்கா இல்லை தேல் கொடுக்கான்னு தெரியல என்று நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். இவ பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு அரவிந்த் கவனிக்காமல் இருந்துடாத. காலையில் வேற நல்ல இருமல் அரவிந்த்க்கு. நான் வேற திட்டி ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே வீட்டுக்கு உடனே போக சொல்லிட்டேன். இல்லைன்னா பாத்ரூம் போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் வந்து கார் ஏற முடியாதே. சே, இந்த பொம்பளை நம்ம யாரும் அரவிந்த் பக்கத்தில் இருந்தால் அவர் மனசை மாத்துறது கஷ்டம்னு நம்மளை அவர்கிட்ட இருந்து பிரித்து அரவிந்தை தனிமைப்படுத்த நினைக்கிறா. உனக்கு டிக்கெட் பணம் போட்டு அவளே ஊருக்கு அனுப்பி வச்சாலே அப்போவே தெரியல அவள் என்ன வேணும்னாலும் செய்வான்னு. சைலஜா நினைக்கிற மாதிரியே நடந்துக்க நாம் என்ன முட்டாளா? ஹீத்ரோவை கடந்து M25 வேகம் எடுத்தது அந்த நீல நிறக்கார். அம்மாடி சுத்தரா, எனக்கு உன்னை கொஞ்சம் கூட அடையாளமே தெரில. யாருடா இந்த பொண்ணு சட்டமாக கதவை திறந்து காரில் ஏறுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சொல்லுமா முதல்ல எங்கே போகணும் என்றார் விவேகானந்தர். கோவிலுக்கு போய் முருகர் கூட ஒரு சண்டை, மற்றதை அப்புறம் சொல்கிறேன். ராஜ அலங்காரத்துடன் வரவேற்றார் முருகப்பெருமான். மனமுருகி வேண்டினார் விவேகானந்தன். அங்கிள், அரவிந்த் எவ்வளவு சாமி பக்தி தெரியுமா? தினமும் கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு தான் காலையில் சாப்பாடையே தொடுவார். ஏன் அங்கிள் அரவிந்துக்கு இவ்வளவு சோதனை? மோசமான சைலஜாவுக்கு அழகையும் செல்வத்தையும் யாரையும் தூக்கி காலில் போட்டு மிதிக்கிற திமிரையும் அவன் நினைக்கிறப்ப ஓடி வந்து உதவி செய்ய ஆட்களையும் கொடுக்குற கடவுள் ஏன் என் அரவிந்த்க்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தையும் தர்றான்? நல்லவனாக இருக்கிறது கூட தப்பா? அப்படி சொல்லாதம்மா, நல்லவங்களுக்கு தீமையை காட்டிட்டு விளக்கிடும் தெய்வம். ஆனால் சைலஜா மாதிரி ஆளுங்களை உயர உயர பறக்க விட்டு மோசமாக அடிபட வைப்பான். எங்கே அவள் தான் வெறி பிடிச்சாப்புல வார்த்தையாலையும் செயலாலையும் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறாள். அவள் எக்கேடு கேட்டு போகிறா. எங்கள் குடும்பத்தை விட்டு ஒளிஞ்சா சரி. சரி, விஷயத்துக்கு வருவோம். நீ சொன்னபடி யாருக்கும் தெரியாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீயும் அந்த சைலஜா கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்துட்டேன். ஆனால் உன் பிளான் என்ன நான் தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லு. அங்கிள், அந்த சைலஜா என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுலேயே குறியா இருந்தா. நானும் அவ கூட சண்டை போட்டு வந்தன்னைக்கு கோவத்தில் சில டிராவல் ஏஜென்ட் கிட்ட ஃபோன் செஞ்சு டிக்கெட் விலை விசாரித்தேன். ஆனால் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு கேட்டேன். எல்லாரும் திட்டிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் மறுநாள் காலையில் நான் கால் பண்ணாத ஏஜென்ட் ஒருத்தன் 200 pounds டிக்கெட் தரேன்னு சொன்னான். அப்போவே நான் சந்தேகமானேன். சந்திரிகா கடையில் வேலை பார்க்குற பையனை வச்சு அந்த ஏஜெண்ட்டை கண்காணிச்சதில் இது சைலஜா வேலைன்னு தெரிஞ்சது. அவள் நான் டிக்கெட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவனை சந்திச்சுட்டு போயிருக்கா. இதுக்கு நான் அசையலைன்னா இனிமேல் ஸ்ராவணியை காண்பிச்சு மிரட்டுவா. வணிக்கு ஏதாவது வந்தால் அதை தாங்குகிற சக்தி எனக்கோ அரவிந்த்க்கோ சத்தியமாக இல்லை. ஸோ அவளோட வெறியை கொஞ்சம் தணிக்கணும். அதனால் அவள் ஊருக்கு நான் போகிறதா நம்ப வச்சேன். என் எதிரியை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அவள் உஷாராயிடுவா. நான் ஊருக்கு போயிட்டு தான் நினச்சி அவள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கணும். போர் தந்திரம் என்ன சொல்லுதுன்னா பக்கத்தில் இருக்கிறப்ப எதிரியை நாம் தூரத்தில் இருக்கிறதா நினைக்க வைக்கணும். அவளோட பலத்தை அவளுக்கு தெரியாமலேயே பலவீனமாக்கணும். உன் தந்திரமும் ஊகமும் நல்லாவே இருக்குது. ஆனால் அவளை எப்படி பலவீனமாக்க போகிற? அதுவும் சில நாட்களில் அது முடியணும்னு வேற சொல்கிற. அங்கிள், இந்தியாவில் இருந்து அவள் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்ததுக்கும் இங்கே ஸ்ராவணி பிறந்து சில நாள் கழித்து அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டு ஜெர்மனி ஓடினதுக்கும் அப்புறம் இப்போ மறுபடியும் அரவிந்த் வேணும்னு சொல்கிறதுக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். சரி, 4 முன்னே நடந்ததை எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மறந்துட்டிங்களே, அவர் இன்னமும் அந்த கிளப்பில் தானே வேலை பார்க்குறார். அங்கே போய் அவரை பார்க்குறோம். அதனால் என்ன ஆதாயம்? மறந்துட்டிங்களே அங்கிள், அங்கே தானே சைலஜாவும் பட்டேலும் சந்திச்சுட்டாங்க. அங்கே போய் பட்டேலோட பழைய விலாசத்தை வாங்குகிறோம். அவள் அரவிந்தை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஸ்ராவணியை திருப்பி தந்தது வரைக்குமான காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அதில் ஏதாவது இருக்கும்னு நம்புறியா? சைலஜா தான் தான் ஸ்ராவணியோட அம்மா. தனக்கு இனிமேல் குழந்தைய பிறக்காது, தயவு செய்து என் குழந்தைய பிச்சையா தான்னு சொல்லி கண்ணீர் விட்டுக்கிட்டே கதறினான். அதை நீ நம்புறியா? அவள் அம்மா அங்கிள், அதுதான் என்னை ரொம்ப சங்கடமாக்கிடுச்சு. அவள் என் கூட சண்டை போட்டால் எதிர்த்து நின்று இருப்பேன். பிச்சை இல்லை கேட்குறா? பைத்தியக்கார பொண்ணே, இந்த உலகத்தில் பல பேரோட கண்ணீர் கூட போய்தாம்மா. அந்த கண்ணீர் உண்மையாக இருக்குமோன்னு ஒரு வினாடி நான் நினச்ச வந்தவங்க உண்மைதான். ஆனால் அவளோட நடவடிக்கைகளும் அரவிந்தோட வார்த்தைகளும் அவள் கண்டிப்பாக மோசமான பொண்ணுன்னு தான் என் மனசுக்கு சொல்லுது. ஆனால் அவள் கோர்ட்டுக்கு போயிட்டா என் மனசு சொன்னதை சட்டம் கேட்காதே. அதுக்கு சாட்சியை தேடி போகிறேன். சுலபமாக சொல்லிட்ட எவ்வளவு பயங்கரமான விஷயத்தில் இறங்கியிருக்க தெரியுமா? தெரியும் என்று தலையாட்டினால் சித்தாரா. இந்த முயற்சியில் அதிகபட்சமாக தனது உயிரோ அல்லது உயிர் போன்ற குடும்பத்தையோ இழக்க நேரிடலாம். அதனால்தான் அரவிந்துக்கு தெரியாமல் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறாள். அவனுக்கு தெரிந்திருந்தால் விட்டிருக்கவே மாட்டான். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம்?
அதில் இறங்கி நடந்து இறுதி வரை சென்று விடுவது என்று முடிவு செய்தே விட்டாள். வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல. அரவிந்திற்கு வீட்டில் இருப்பு கொள்ளவே இல்லை. ஸ்ராவணி வேறு அவனிடம், அப்பா உங்களால் தான் அம்மா ஊருக்கு போனாங்க, நான் இன்னுமா செஞ்சேன், அவங்க சமையலை கிண்டல் பண்ணிட்டே இருந்தா அதனால தான் அம்மா பாட்டிக்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டு வரப்போயிருக்காங்க. அம்மா இல்லாதப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருக்கும் அம்மா ஊட்டி விடுவாங்க, பாட்டி சொல்லித்தருவாங்க, ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான் மட்டும் நானே கூட தனியாக நடந்து வருவேன் தெரியுமா. மழை பெஞ்சா அம்மா எல்லாரும் கொடையை பிடிச்சிட்டு என் கிளாஸ்மேட்ஸை தூக்கிட்டு போவாங்க. நானே அவங்க கொடை பிடிச்சிட்டு என்னை மனையில் நினைய வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ எனக்கும் அம்மா இருக்காங்கன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இப்போவே அம்மா வேணும் என அழ ஆரம்பித்தாள். மனதினால் விலகி இருந்தபோது பக்கத்திலே இருந்தவள் இன்று ஈருடல் ஓருயிர் ஆன பிறகு விலகி சென்றது இதயத்தில் வழியை தந்தது. பனிமா நீ வாய் விட்டு சொல்லிட்ட, அழுதுட்ட. நான் மனசுக்குள்ள அழறேன், அதுதான் வித்தியாசம். கவலைப்படாதடா, உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு நாமும் போவோம். அவள் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் நாம் அவள் கூடவே போவோம். அமைதியாக இருந்தால் உன் அம்மா என்னை அவள் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறாள். சித்து ஊருக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒரு வழி பயணம் இந்தியா செல்ல டிக்கெட் விலை விசாரிக்க ஆரம்பித்தான் அரவிந்த். சித்தாராவுக்கும் விவேகானந்தனுக்கும் அவர்கள் நினைத்ததை விட சுலபமாகவே வேலை முடிந்தது. சாகரிடம் பட்டேலின் பழைய விலாசத்தை வாங்கினர். சிஸ்டர், அரவிந்த் புது வேலைக்கு போனதும் நாங்கள் அவனை பார்க்குறதையே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டோம். அவனுக்கு எங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த பொம்பளையோட நினைவு வரும். ஒரு நல்ல குடும்பத்து பையனுக்கு தனது மனைவியை வேறு ஒரு நபரோட, அதுவும் நண்பர்கள் முன்னாடி பார்க்கறது எவ்வளவு அவமானத்தையும் வேதனையும் தரும். எங்களை பார்க்கும்போதெல்லாம் அவன் அவமானப்பட்டது மறக்காது. அது வேண்டாம்னு தான் நாங்கள் வர்றதில்லை. இப்போ பாருங்கள், நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அரவிந்த் உங்களை கல்யாணம் செய்துக்கிட்டான். அந்த பொம்பளை மோசமானவ சிஸ்டர். நானே பல ஆண்களோட அவன் நெருக்கமாக பழகி பார்த்துருக்கேன். இப்போ குழந்தைய வேற கேட்குறாளா? பிறந்த சில நாள் ஆன பச்சை பிள்ளைய அரவிந்த் கிட்ட தந்துட்டு போனவளுக்கு இப்போ எதுக்கு குழந்தை வேணுமா? அப்போவே அரவிந்த் கிட்ட சொன்னேன் இவளை ஏதாவது பண்ணலாம்னு. அவன் தான் சாக்கடையில் கல்லறிஞ்சா சாக்கடைக்கு நஷ்டமா நம்ம மேலே தான் சேர்த்து இருக்கும்னு டைலாக் பேசினான். இப்போ பாருங்கள், பாம்பை முழுசாக அடிக்கணும் சிஸ்டர். அவள் ஏதாவது தகராறு பண்ணால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு துணைக்கு வரோம். நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினார்கள். சைலஜாவை பற்றின செய்தி எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இல்லை. இப்போ மற்ற காரியங்களை பார்க்கலாம். டோவர் போக உனக்கு துணையாக ஒரு நல்ல நபரை ஏற்பாடு செய்யணும் என்ற விவேகானந்தன், ஏமா இதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை நீ மெனக்கிட்ட அலையணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் கல்யாணம் இந்த வேலைகளை செய்ய மாட்டோமா? உலகத்தில் நாம் பிறந்தது ஒரு காரணத்துக்காக தான். வேணும்போது அந்த காரணத்தை ஆண்டவன் தெரிய வைப்பான்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நான் பிறந்தது அரவிந்தையும் ஸ்ராவணியும் சைலஜாங்கிற பாம்பு தீண்டிடாமல் பாதுகாக்க தான் அங்கிள். நெஞ்சருகி விட்டார் விவேகானந்தன். உன்னை அந்த பாம்பு தீண்டிடாமல் பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்குது. அது கிடக்கட்டும், இந்தியாவில் நடந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிற? நான் வேணும்னா அதுக்கு உதவி செய்கிறேன் உற்சாகமானாக சொன்னார். அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணியாச்சு என்று சொல்லி அவர் முகத்தை சுருங்க வைத்தார். பன்னீர் அங்கே பெங்களூரில் அலைந்து கொண்டிருந்தார். நிழலான தொழில் செய்த அனுபவம் இருந்ததால் விவரங்கள் சேகரிப்பதில் கஷ்டமாக ஒன்றும் இல்லை பன்னீருக்கு. அவர் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வேறு கிடைத்தது. இரண்டு நாளுக்கு முன் திடீரென்று ஃபோன் செய்த சித்தாரா, அண்ணா நீங்கள் ட்ரெயினில் போவீங்களோ பிளெயினில் போவீங்களோ இல்லை அதை விட வேகமாக உங்கள் ஆட்டோவில் போவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பொம்பளை பற்றின தகவல்கள் எனக்கு வேணும். முடிஞ்சா இவளால் பாதிக்கப்பட்டவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் தரணும். ஆனால் பத்திரிகைக்கோ வெளியவோ அதை பற்றி தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் நம்ம குடும்பத்து பேரும் கெட்டு போகும். இவளை பற்றி யாராவது போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்திருந்தாலும் அதை நகல் எடுத்து எனக்கு ஸ்கேன் செய்து அனுப்பிவிடுங்க. யாருமா இவ? அரவிந்தோட முதல் மனைவி. சுருக்கமாக நடந்ததை சொன்னார். அப்போதுதான் அந்த விஷயத்தை கேள்விப்படும் பன்னீரும் திகைத்து போனார். அவள் உயிரோடு இருக்கிறது அத்தைக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களை பொறுத்தவரை செத்தவ செத்தவளாகவே இருக்கட்டும். அதனால் வீட்டில் யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் ஸ்ராவணியோட எதிர்காலத்தில் அது என்ன விதமான பாதிப்பு தரும்னு சொல்ல முடியாது. சரிம்மா, கதிரை கூட கூட்டிகிட்டு போகவா? அவருக்கு வேற ஆளை பற்றி விசாரிக்கிற வேலையை தந்திருக்கேன். அதில் அவர் பிஸி. யாருமா அது? அரவிந்தோட ரூம்மேட் பாபு. நான் நினச்சது சரின்னா பாபு இவளை பற்றின விவரம் முழுசாக தெரிஞ்சுதான் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாயிருக்கணும். அவனை பிடிச்சா நிறைய தகவல்கள் கிடைக்கும். சைலஜா விரிச்ச வலை பாபுக்கு தான். ஆனால் அதில் தவறி போய் மாட்டிக்கிட்டது அரவிந்த். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பாபுவும் கூட தான் அரவிந்த் மாட்டிக்குவார்னு நினச்சிருக்க மாட்டான். சைலஜாவும் கிடைச்ச வர லாபம்னு கணக்கு போட்டு அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டோவர் செல்லும் காரில் சென்று கொண்டிருந்தனர் சித்தாராவும் நான்சியும். அடுத்தவங்க உபயோகப்படுத்தினது உனக்கு பிடிக்காத சித்தாரா? இந்த மாதிரி கல்யாணம் நினச்சிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கும் கல்யாணுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆகலை. உதிராய் பார்த்தால் சித்தாரா. உங்கள் பசங்க என் முதல் கணவனுக்கு பிறந்தவங்க. அவர் இறந்துட்டார். இப்போ பிறந்த குழந்தை தான் கல்யாணோடது. அதனால தான் டெலிவரி சமயத்தில் அப்படி பதட்டப்பட்டாரா கல்யாண்? உங்கள் முதல் கணவர் பாவங்கா? நீங்கள் ரொம்ப பாவப்படாத. அந்த ஆள் தான் போனாரே தவிர, குடிச்சிட்டு அவர் சிகரெட்டால் போட்ட சூடுங்க எல்லாம் என் உடம்புல அப்படியே தான் இருக்குது.
நானும் திருத்திடலாம்னு நம்பினேன். ஆனால் கடைசி வர முடியலை. வெளியில் சொன்னால் வைக்கும். அந்த ஆள் செத்து போன உடனே அப்பாடா இனிமே நைட் அடி வாங்குற வேதனை இல்லைன்னு நிம்மதியாக தான் இருந்தது. கண்ணில் இருந்து ஒரு பொட்டு கண்ணீர் வரல. இந்த தண்டனை போதுமே அந்த முதல் கணவனுக்கு. ஒரு கணவன் மறைவை விடுதலையாக நினைக்கும் மனைவி. அந்த மாதிரி வாழ்க்கையை தந்த மனிதன் எவ்வளவு கேவலப்பட வேண்டும். கல்யாண் சரி, உங்கள் மேலே காதலில் உங்கள் பசங்களையும் அவர் பசங்களாக ஏற்றுக்கிட்டார். ஆனால் விவேகானந்தர் அங்கிள் எப்படி? நான் கல்யாண் கிட்ட அவரோட அப்பா சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். மாமா வந்த உடனே கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டார். போன வருஷம் சொத்து பிரித்து அவர் பேர பிள்ளைங்களுக்கு தந்தார். அதில் சரிசமமாக என்னோட முதல் ரெண்டு பசங்களுக்கும் தந்திருக்கார். விவேகானந்தர் சித்தாராவின் மனத்தில் உயர்ந்து விட்டார். ரோவரில் இருக்கும் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்தது தான் மிச்சம். ஒரு சிறு தடையும் கூட கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் அமர்ந்து விட்டால் சித்தாரா. கவலைப்படாத சித்து, என் தோழி ஜோனோட பாய் ஃப்ரெண்ட் போலீஸ் தான். அவனை விசாரிச்சு என்கிட்ட பேச சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாக நல்ல தகவல் வரும். அவர்களை சோதிக்காமல் தகவலுடன் நேரிலேயே வந்து விட்டான் அந்த ஆலிவர். அதிகம் குறுக்கிடாமல் கேட்டாள் நான்சி. சித்தாராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினாள் நான்சி. இப்போ என்ன செய்ய போகிறோம் ஆலிவர்? அந்த ரூபினா வீட்டில் சாட்சி சேகரிக்க போகிறோம். ரூபினா குடும்பத்தினர் லேசில் சம்மதிக்கவில்லை. இன்னும் உலகில் பல பேர் போலீஸ் என்றாலே எதற்கு வம்பு என்று ஒதுங்கித்தான் போகின்றனர். இங்கே பாருங்கள் ரூபினா, உங்களை என்னோட சகோதரியாக நினச்சி இந்த உதவியை கேட்குறேன். உங்கள் எதிர் வீட்டில் குடியிருந்தவர் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைக்கு நான் தாயாக மாறிட்டேன். ஆனால் அவள் இப்போ குழந்தைய கேட்குறா. அம்மானு ஒரு சாக்கை வச்சு என்கிட்ட இருந்து குழந்தைய பறிக்க நினைக்கிறா. அவள் நல்லவளாக இருந்திருந்தால் நானே விலகியிருப்பேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவலைன்னா என் குழந்தைய அந்த சைலஜா பிடுங்கிட்டு போயிடுவா. கூடாது என்று பக்கத்து அறையிலிருந்து ஒரு குரல் வந்தது. ரூபினாவின் மாமனார் அவர் படுத்த படுக்கையாக இருப்பவர். இங்கே வாமா என்று அழைக்க அந்த அறைக்குள் அனைவரும் சென்றார்கள். நான் சாட்சி சொல்கிறேன், ஏன்னா நான் தான் அன்னைக்கு போலீஸ்க்கு தகவல் தந்தேன் என்றார். அப்போ ஓரளவு என்னால் நடக்க முடியும். சாயந்தரம் என்னோட வாக்கிங் ஸ்டிக் உதவியால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வருவேன். இந்த பகுதிகளில் நதிகளோட நடமாட்டம் அதிகம், அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். பட்டேல் இங்கே பக்கத்தில் இருந்தாலும் அந்த அளவு நல்லா பழகிறவர் கிடையாது. முறைகேடாக சில வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கிறதால அவரை பற்றி வதந்தி. அதனால் நாங்களும் அவங்க குடும்பத்தோட நட்பு பாராட்டுறதில்ல. அவர் வீட்டுக்கு புதுசாக அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்தார். அவளும் அந்த அளவு நல்ல மாதிரி தெரில. கொஞ்ச நாள் கழித்து அவள் மாசமாக இருக்கிறது தெரிஞ்சது. இருந்தாலும் பாட்டி கூத்துன்னு வீடு அமர்க்கலப்படும். டவுன் சென்டரில் இருக்கிற பாருக்கு அடிக்கடி போய் நேரம் காண பார்க்காம ஆடிட்டு வருவான் அந்த பொண்ணு. நடுவில் குழந்தையும் பிறந்தது. அது கூட அவளோட ஆட்டத்துக்கு தடை விதிக்க முடியல. ஒரு நாள் நான் வாக்கிங் முடிஞ்சு மெல்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த மெல்லிசையாக கேட்டது அந்த குழந்தையோட அலறக்குரல். பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை படுத்திருக்க சைலஜா வழக்கம் போல் சென்று விட்டிருந்தாள். குழந்தை வேறு பூஞ்சையாக இருந்தது. சில மாதங்கள் வேண்டுமானால் தாங்கும் என்று மருத்துவம் சொல்லவும் அதை கவனிக்கக்கூட பிடிக்கவில்லை அவளுக்கு. வீட்டின் சமையலறை ஜன்னல் திறந்திருந்தது. கூட்டமாக வந்த நரிகள் தனது இரையை கண்ட மகிழ்வுடன் திறந்திருந்த ஜன்னலில் ஒவ்வொன்றாக குதித்தன. தனியாக இருக்கும்போது துரத்திவிட்டால் ஓடிவிடும். அந்த குள்ள நரிகள் கூட்டமாக சேர்ந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துவது சகஜம்தான். பண்ணையில் புகுந்து குட்டி ஆடு கோழி ஆகியவற்றை தூக்கி சென்று விடும். இப்போது அவை ஊருக்கு வெளியே இருந்த அந்த குடியிருப்பு பகுதியில் புகுந்து விட்டது. குறை பிரசவத்தில் பிறந்த அந்த சிசு காப்பார் யாருமின்றி தீனமாக அழுதது. பற்களை நாவால் நக்கி ஈரப்படுத்தி கொண்ட நரிகளுக்கு நல்ல உதவி கிடைத்த மகிழ்ச்சி.